ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் நியூ திங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு இல்லைங்களா, இதை எங்கெல்லாம் வளரக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரப்பகுதி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து வளரக்கூடியது. இதை பற்றி தான் இந்த டாபிக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னாங்கண்ணியில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சீம பொன்னாங்கண்ணி, இன்னொன்று வந்து நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் என்னதான் பார்க்க போகிறோம்னா நாட்டு பொன்னாங்கண்ணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாட்டு பொன்னாங்கண்ணி, பொதுவாகவே பொன்னாங்கண்ணி கீரை எங்கே வந்து அதிகமாக விளையும்னு பார்த்திங்கன்னா ஈரப்பதம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து விளையும். அதில் ஒன்று வந்து தானாகவும் விளையும், இன்னொன்று வந்து விவசாயம் பண்ணியும் விளைவிக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி இருக்குது. தானாக விளைவிக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி தான் வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி. நாட்டு பொன்னாங்கண்ணியில் என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் இருக்குன்றது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். காட்டுக்கெல்லாம் ராஜா வந்து சிங்கம்னு சொல்லுவாங்க, ஆனால் கீரைகளுக்கெல்லாம் ராஜான்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தான் கீரைகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை ப்ளஸ் உப்பு மிளகு இது மூணையும் சேர்த்து டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, பாசிப்பருப்பு, நெய் இது மூணு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். டெய்லியும் நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து நல்ல பொலிவு பெறும். பொன்னாங்கண்ணி கீரை தொடர்ந்து உட்கொள்வதால் மூளைக்கும் இதயத்திற்கும் சுறுசுறுப்பை ஏற்படுத்துது. பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுவதால் நம் உடலுக்கு என்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தம் செய்து கண் சம்மந்தப்பட்ட அனைத்து நோயும் தீர்க்கக்கூடிய தன்மை வந்து நம்ம நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைக்கு இருக்குது. தொடர்ச்சியாக இது சாப்பிட்டுட்டு வர்றதுனால தூக்கம் இல்லாமல் கண் சிவந்து போகிறது, கண்ணில் நீர் வடிகிறது, கண்ணில் வந்து இரிட்டேஷன் அரிக்கிறது, கண்ணில் கட்டி வர்றது, இது மாதிரி கண் சம்மந்தப்பட்ட அனைத்து நோயும் தீர்க்கக்கூடிய தன்மை எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னாங்கண்ணி கீரைக்கு இருக்குது. வாயில் ஏற்படக்கூடிய புண்ணு இல்லது துர்நாற்றம் இதை போக்கக்கூடிய தன்மை வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைக்கு உண்டு. நாட்டு பொன்னாங்கண்ணி சாறை எடுத்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து அதை ஒரு தைலமாக நம்ம உபயோகப்படும். மூல நோயை தீர்க்கக்கூடிய தன்மை வந்து பொன்னாங்கண்ணி கீரைக்கு உண்டு. பொன்னாங்கண்ணி கீரை நம்ம சாப்பிட்றதுனால நிறைய நமக்கு சத்துக்கள் வந்து கிடைக்குது. அயன் சக்தி, கால்சியம் சத்து, புரோட்டீன் சத்து, விட்டமின் சத்து இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் வந்து பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையில் கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்களை தான் பார்த்தோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா தவறாமல் அதை வாங்கி உங்கள் உணவோடு சேர்த்துட்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சின்னவங்க மட்டும் இல்லை பெரியவங்க நடுத்தர வயசில் உள்ள அனைவருமே வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த கீரையை வந்து உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் முகப்பொலிவு பெறணும், இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் இப்படிப்பட்டு நினைக்கிற நீங்கள் கூட வந்து இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையை வந்து உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுனால நம்ம வாயில் வந்து துர்நாற்றங்களாக இருக்கட்டும், இல்லை வாயில் இருக்க புண்கொடியாக இருக்கட்டும் இதெல்லாம் போகக்கூடிய தன்மை வந்து நம்ம நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைக்கு உண்டு. ஸோ நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையில் முழுக்க முழுக்க மருத்துவ பயன்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கு. இந்த பொன்னாங்கண்ணி கீரை உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் வாங்கி உங்கள் உணவோடு சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைக்கு உண்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோ கூட உங்கள் கூட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பர்வீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டச்சா, பபாய்.